வணக்கம். பெண் வயதுக்கு வருவதற்கு எளிய வழி இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவு. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் 15-16 வயசில் தான் வயசுக்கே வருவாங்க. இப்போ 12-13 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க. அது என்னென்னா உணவு பழக்க வழக்கம், இந்த சுற்றுப்புற சூழல், நிறைய யூடியூப்பில் அதில் இதில் செல்லில் பார்க்குறாங்க, சில திரைப்படம் பார்க்குறாங்க, சில உணர்வுகள் மூலமாக முன்கூட்டியே இந்த பூ பெய்வது வயதுக்கு வர்றது நடந்துருது. ஆனால் அது உண்மையிலே நல்லதா என்றால் கண்டிப்பே கிடையாது. அது பரிபூர்ணமாகி ஒரு 14-15 அந்த பெண் வயதுக்கு வரும்பொழுது அவள் தாய்மை அடைவதற்கு சிறப்பாக அவருடைய கர்ப்பப்பையிலிருந்து எல்லாமே சரிவர இயங்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது சில பேருக்கு 14-15 வயசு ஆகி கூட அந்த வயதுக்கு வரல, அந்த பிரச்சனை இருக்குது, நிறைய டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை அள்ளி கொட்டுறாங்க. ஆனால் முன்னோர்கள் ரொம்ப சுலபமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பெண் வயசுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பல்லாங்குழி ஆடுவாங்க, அந்த புளியங்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த புளியங்கொட்டையை கையில் தொட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த வைப்ரேஷன் போய் அந்த நாடி நரம்புகளில் தாக்கி அந்த பெண்கள் வயது கூறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது. வீடுகளில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த விளையாடுவாங்க பல்லாங்குழின்னு புளியங்கொட்டையை போட்டு. அடுத்து இந்த தாண்டு குதிரை ஆடுவாங்க, அந்த இது கோடு போட்டு, இதெல்லாம் வந்து ஒரு காரணம். மூன்றாவது மருதாணி போட்டுக்கணும், அதே மாதிரி மஞ்சள் பூசி குளிக்கணும். மருதாணி அடிக்கடி வாரம் ஒரு முறை போட்டுக்கொள்ளும் பொழுது உடலுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்தி அந்த இயற்கையாகவே அவர்களுக்கு வயது கோருவதற்குள்ள அந்த உடல் ரீதியாக எல்லா மாற்றங்களும் ஏற்படுத்தும். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மஞ்சள் பூசி குளிக்கணும், முகத்தில் மஞ்சள் பூசி உடம்பு முழுவதும் மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது அந்த தோலில் இந்த மஞ்சள் படும்பொழுது அந்த இயற்கையாக அவர்களுக்கு வர வேண்டிய வயதுக்கு வர வேண்டிய பூ பெய்வது சாதாரணமாக நடந்து வரும். அதே மாதிரி உணவு பழக்கத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற இதை நீங்கள் தவிர்த்துடணும். ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி அதெல்லாம் தவிர்த்துடணும். நல்ல கீரைகள், அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இவைகள் எல்லாம் வந்து சேர்த்துக்கணும். ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுக்கக்கூடாது. பொன்னாங்கண்ணி என்றால் மேனி பொன் போன்று ஆவதற்கு, அரைக்கீரை என்றால் அரை என்றால் வயிறு, வயிறை சிறப்பாக இருக்கக்கூடியது. பாருங்கள் முளைக்கீரை அப்படின்றால் எந்த வியாதியும் முளையிலே கிள்ளிடும். அதே மாதிரி அகத்துக்கீரை, உள்ளே அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் 72,000 நாடிகளையும் சரி செய்யக்கூடியது அகத்துக்கீரை. மதியானம் ஒருவேளை ராத்திரியில் சாப்பிடக்கூடாது, பகலில் ஒருவேளை வாரத்துக்கு ஒரு முறை அகத்துக்கீரை பிஞ்சாக எடுத்து சூப்பு வச்சோ இல்லை கீரையாக பொரியல் பண்ணியே சாப்பிடுவது இந்த பெண்கள் வயது கூறுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும். அரைக்கீரை சாப்பிடணும், முளைக்கீரை சாப்பிடணும், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடணும், இந்த கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும், சிக்கன் மட்டனை தவிர்த்துணும். இப்படியெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் உணவு பழக்கத்திலையும் நான் சொல்லுகின்ற இந்த பழைய விளையாட்டுகள் எல்லாம், இந்த புளியங்கொட்டை தொடர்றது, இது போன்ற விஷயங்கள், வீட்டில் சாணத்தை தொட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டாங்க, அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இவர்கள் உடம்பிலே ஏறி மிகப்பெரிய சக்தியை உண்டு பண்ணுது. அந்த சாணம் தெளித்து கோலம் போட்ட பெண்கள் எல்லாம் கரெக்டாக வயசுக்கு வந்தாங்க, அவர்களுக்கு சிறப்பாக திருமணம் நடந்தது, குழந்தை பாக்கியம் பிரச்சனைலாம் இருந்தது. அந்த சாணத்தை தொடுவது இந்த காலத்தில் அசிங்கப்படுறாங்க. கோமாதாவின் சாணத்தை தொடுவதும் கோமியத்தை எடுப்பதும் மிகப்பெரிய பாக்கியம். மகாலட்சுமி கடாட்சத்தினால அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல்ல அந்த சூனியம் போயிடும், தோஷம் அவர்கள் விட்டு போயிடும், இதை ரெண்டும் தொட முழுது. அதனால் இதையெல்லாம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த வயசுக்கு வர்றது, பூ பெய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பாக அந்த காலகாலத்தில் நடந்துடும். அதையும் மீறி வரலன்னா ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்துட்டு என்ன குறைகள் இருக்குன்னு பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் சொல்கிறேன். அதை பார்த்து பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்து அந்த நல்ல நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் சீக்கிரம் நடக்கணும்னு எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக் கொள்கிறேன். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.